பாகிஸ்தான் அணி மிக மோசமான தோல்வியுடன் 2019 ஆண்டு உலகக்கோப்பை தொடரை துவங்கியிருக்கிறது. வெஸ்ட் இண்டீஸ் பாகிஸ்தான் அணிகள் மோதிய உலகக்கோப்பை தொடரின் இரண்டாம் போட்டியில் பாகிஸ்தான் அணி முதலில் பேட்டிங் செய்து 21.4 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 105 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அடுத்து பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி 13.4 ஓவர்களில் வெற்றி இலக்கை எட்டி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. பாகிஸ்தான் அணி 21.4 ஓவர்கள் மட்டுமே பேட்டிங் செய்ததும் 105 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனதும் ட்விட்டர் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் மிக மோசமான பாகிஸ்தான் அணியை ஓட்டியிருக்கின்றனர். இதில் இந்தியர்கள்தான் மிகவும் அதிகம். பாகிஸ்தான் ரசிகர்களும் சேர்ந்தே பாகிஸ்தான் அணியை கிண்டல் செய்திருக்கின்றனர். அதில் சிலவற்றை தற்போது பார்க்கலாம். நான் மைதானத்துக்கு போகவே 125 நிமிடம் ஆனது, ஆனால் பாகிஸ்தான் இன்னிங்ஸ் மொத்தமே 111 நிமிடங்கள்தான். பாகிஸ்தான் கிரிக்கெட் அணி ஆடிய லட்சணத்தை பார்த்துவிட்டு பாகிஸ்தானியர் ஒருவர் எங்கள் தேசிய விளையாட்டு ஹாக்கி என நக்கலாக கூறியிருக்கிறார். பாகிஸ்தான் அணி உலகக்கோப்பை தொடருக்கு 38 நாட்களுக்கு முன்பே இங்கிலாந்து வந்துவிட்டது. போட்டி துவங்க வெறும் 38 நிமிடங்கள் இருக்கும்போது அல்ல என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என ஒருவர் கூறியிருக்கிறார். இங்கிலாந்து அணியின் முன்னாள் கேப்டன் மைக்கேல் வாகன், பாகிஸ்தான் இப்படித்தான் ஆடும், சந்தேகமே வேண்டாம், அந்த அணி உலகக்கோப்பையை வெல்லும் என கூறியிருக்கிறார். இது உண்மையாகவே சொன்னதா இல்லை நையாண்டியா என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள். டியர் பாகிஸ்தான், இது T20 போட்டி கிடையாது, ஒருநாள் போட்டி, உலகக்கோப்பை தொடர் என்பதை ஞாபகப்படுத்தினோம் என ஒரு சிலர் கூறியிருக்கின்றனர். சரி விடுங்கப்பா, 2023 உலகக்கோப்பை பயிற்சி போட்டிக்கு ஆடுறாங்கன்னு வச்சுக்கலாம் என ஒருவர் கூறியிருக்கிறார். இப்படியே போனால் இங்கிலாந்து அணி கூட 50+ ஸ்கோர் தான் அடிப்போம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, பாகிஸ்தான் மீண்டு வரும் என நம்பிக்கை தெரிவித்து வரிசையாக சிலர் தடுக்கி விழும் வீடியோவையும் பதிவிட்டிருக்கின்றனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்கள்.